என்னது சதீஷ் பாருங்க எனக்கு bouquet of roses சோ இந்த வீடியோக்கு வேண்டி கேட்டிருந்தேன் சோ இந்த வீடியோக்கு டிஸ்ப்ளேக்கு வேண்டி கேட்டிருந்தேன் அதுக்கு இவ்வளவு thank you red rose ஒரு ஒரு ப்ரோபோஸ் இல்ல ஒண்ணு இல்ல ஏதா சொல்லிட்டு போ பாருங்க போறது பாருங்க சோ ஏதாவது ஒரு சோடா கொஞ்சம் அந்த ஃபிசி ஆக்ஷனுக்கு வேண்டி அந்த பபிள்ஸ் வர்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சர்வ் பண்ணோம் அப்படினா இந்த டாப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சோ நம்மளோட வாலண்டைன்ஸ் டே ரொமான்டிக் டின்னர் ரெடி ஆயிடுச்சு சதீஷ் அவரே சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் ஆமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இல்லைனா எந்த ஸ்பெஷல் டேக்கும் ரொமான்டிக் டின்னர் ஃபார் டூ ஸோ நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கான ஸ்பெஷல் டின்னர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து 3-course டின்னர் ஆப்பிடைசர் மெயின் கோர்ஸ் டெசர்ட் அப்புறம் ஒரு ட்ரிங்க் ஓகே ஸோ ஆப்பிடைசர்ஸ்க்கு வந்து பன்னீர் டிக்கா அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ்க்கு வந்து சிக்கன் பார்மசான் இட்டாலியன் டிஷ்ஷு ஆனால் ரொம்ப ஈஸி வீட்டில் பண்ணுறது டெசர்ட்டுக்கு வந்து வெனிலா பீன் கஸ்டர்ட் அதுக்கப்புறம் அதாவது கேரமல் கஸ்டர்ட் ட்ரிங்க்குக்கு வந்து பொமிக்ரானட் ஃபிஸ் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பிளேட்டி ஓகே ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எல்லாமே நான் வந்து 1 hour செஞ்சு முடிச்சிட்டேன் ஓகே ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஸ்பெஷல் டெசர்ட்டு ஸோ க்ரம் கேரமல் கேரமல் கஸ்டர்ட் ஃபார் டூ ஓகே ஸோ இது வந்து ஒரு ரொமான்டிக் எனக்கு வந்து என்ன சொல்ல ரொமான்டிக் டெசர்ட்டுன்னு நினச்சோன்னே எனக்கு வந்து க்ரம் கேரமல் தான் ஞாபகம் வந்துச்சு ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ஸோ அதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் சொல்லிடுறேன் 1 cup பால் லேஸ் சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ லேஸ் சூடாக இருக்குது அதுக்கப்புறம் 1/4 cup சுகர் அதுக்கப்புறம் ஒரு 2 tablespoons போல் தனியாக சுகர் வேணும் அதுக்கப்புறம் 2 முட்டையோட மஞ்சக்கரு அதுக்கப்புறம் இந்த க்ரம் கேரமலுக்கு நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிறதுனால வெனிலா எசன்ஸ்க்கு பதில் வெனிலா பீன் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து இதை எடுத்து தான் ஆட் பண்ண போகிறேன் பட் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கேரமல் கஸ்டர்ட் பேக் பண்ணுறதுக்கு வந்து 2 ramekins இது வந்து அவனில் வச்சு பேக் பண்ணுறது மாதிரி அதனால் செராமிக் ரேமிக்கின் அவன் ப்ரூஃப் ஓகே ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரமல் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நாங்கள் வச்சுருக்கிறதுல 1/4 cup போல் சுகர் ஆட் பண்ணுறேன் ஸோ இதை வந்து நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுருவோம் ஸோ இதை வந்து லோ பர்னரில் வச்சுருங்க ஸோ சுகர் வந்து வச்சுட்டு ஒரு 1 minute வந்து அது வந்து உருக ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக சைடில் வந்து இது பண்ணி விடுங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் அதை வந்து கம்பைன் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருங்க அது உருகட்டும் ஸோ இப்போ வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைம்லேயும் நான் சைட்லேருந்து மட்டும் இப்படி இலக்கி இலக்கி விட்டு மிக்ஸ் பண்ணுறேன் ஓவராக போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க ஸோ நான் மெல்லாமல் ஸ்டவர் பண்ணி விட்றேன் பாருங்க ஸோ இன்னும் அது உருகட்டும் ஃபுல்லாக ஸோ இங்கே பாருங்கள் நம்ம கேரமல்ல உள்ள சுகர் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு நல்லா இனி வந்து இது இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வரணும் எனக்கு வந்து கொஞ்சம் கேரமல் வந்து பிட்டராக இருந்தால் பிடிக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் தான் பிடிக்கும் அப்படின்னா விட்டுருங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக எடுத்துகிட்டு போவேன் ஓகே ஓகே இந்த ஸ்டேஜில் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போய் ராமிக்கின்ல போர் பண்ண போகிறேன் ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் ஓகே ஸோ இப்போ இதை ஊற்றிடலாம் ஸோ ராமிக்கின்ல ஊற்றிட்டு இப்படி ஸ்வேர்ல் பண்ணி விடுங்க சைடெல்லாம் வந்து கோட் ஆகுறதுக்கு ஸோ எக்காரணம் கொண்டும் இந்த கேரமல்ல ஒரு சின்ன ட்ராப் கூட உங்கள் கையில் பட்டுறாம ஏன்னா வந்து அவ்வளோ ஹாட்டாக இருக்கும் பேர்ன் ஆயிரும் ஃபுல்லாக ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ஊற்றி கோட் பண்ணதுக்கப்புறமே அது ஹார்ட் ஆயிரும் உங்களுக்கு நல்லா ஸோ இதை ஓரத்தில் வச்சிடலாம் இப்போ நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம வந்து கேரமல் கஸ்டர்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இங்கே வச்சிருக்கிற 2 முட்டையோட மஞ்சக்கரு ஸோ இந்த கஸ்டர்ட் நான் வந்து மஞ்சக்கரு மட்டும் தான் பண்ணுறேன் ஏன்னா அது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் ஸோ லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு மெல்லமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க பீட்லாம் பண்ணக்கூடாது லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து ஒரு 1 tablespoon உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ நான் யூஸ்வலாக 1.5 tablespoon சுகர் ஆட் பண்ணுவேன்
ஓகே சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகரையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வெனிலா பீன்ஸை வந்து எடுத்துடலாம். ஸோ நான் ஹாஃப் பீன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பியூர் வெனிலா ஃப்ளேவர் தரும். ஓகே நடுஸில் ஸ்லிப் பண்ணிவிட்டு பீனை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற சீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுதான் வெனிலா சீட்ஸ். ஓகே ஸோ இதை வந்து நம்மளோட எக் யோக் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். வெனிலா மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து கிடையவே கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு அரோமேட்டிக். இந்த பாடை தூர போட்டுறாதீங்க. இதை திருப்பி நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் வந்து சாதா சுகர் இருக்குல்ல அதில் நீங்கள் இதை உள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெனிலா சுகர் கிடச்சிரும். இல்லைனா இதை நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பாட்டிலில் கூட நீங்கள் போட்டுடலாம். ஸோ வெனிலா பீன் போட்டாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட எக்கு வெண்ணிலா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே வச்சுருக்கிற சூடு பால் இருக்குல்ல ஒரு கப் வச்சுருக்கேன். ஸோ அந்த பாலை ஆட் பண்ணிடுறேன். ஸோ பால் வந்து வார்மாக இருக்குது. ஸோ வார்ம் மில்க் தான் ஆட் பண்ணும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சுகரு வெண்ணிலா பீன் எல்லாமே அந்த பாலில் மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் டெசர்ட் ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா வந்து நம்ம பால் தான் யூஸ் பண்ணுறோம். யூஸ்வலாக க்ரம் கேரமலுக்கு வந்து க்ரீம் ஆட் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பால் பாலும் முட்டையும் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து இந்த கஸ்டர்டை வந்து நம்ம வச்சுருக்கிற அந்த ராமிக்கனில் ஊற்றிடலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கனாலே வெனிலா பீன் வந்து அப்படி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. ஸோ அது பேக் ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பியூரஸ்ட் வெனிலா கஸ்டர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே ஸோ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் வெண்ணிலா பீன் வந்து அப்படி அதில் மேலே வந்து இதாக இருக்குது. ஃபுல்லாக வெண்ணிலா பீன் வந்து டிஸ்பர்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ வந்து அவனை வந்து 150 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு சின்ன பேக்கிங் ட்ரேயில் வைக்கிறேன் நான். அதுவும் அவன் ப்ரூஃபாக இருக்கணும். ஸோ இந்த பேக்கிங் ட்ரேயில் எதுக்கு வைக்கிறோன்னா இதை பேக் பண்ணுறது வந்து பேமரின்னு ஒரு மெத்தடில் பேக் பண்ணுறோம் வாட்டர் பாத்தில். ஸோ இந்த பேக்கிங் ட்ரேயில் நம்ம இந்த அளவுக்கு ஹாஃப் இல்லை அதோட கொஞ்சம் குறவாட்டு சூடு தண்ணி இப்போ கொதிக்க வச்ச தண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அதில் தான் பேக் பண்ணுறோம். அப்போ லோ அண்ட் ஸ்டெடியாக பேக் ஆகும். உங்களுக்கு இந்த க்ரெம் கேரமல் வந்து ரொம்ப சில்கியாக ரொம்ப ஸ்மூத்தாக கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் இந்த மெத்தடில் பேக் பண்ணுறோம். ஸோ ஹாட் வாட்டர் ஊற்றிட்டேன். இதை கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் 150 டிகிரி செல்சியஸ் அவனில் ஒரு 30-35 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ அவன் வந்து நான் வந்து 30 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி 170 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணுறேன். ஓகே ஸோ பேக் ஸோ இது வந்து நம்ம கேரமல் கஸ்டர்ட் வந்து பேக் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து டோட்டலாக வந்து 35 மினிட்ஸ் பேக் ஆச்சு. 160-170 டிகிரி செல்சியஸில் பேக் ஆனதுக்கப்புறம் நான் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். சாலிடாக ஒரு 4-5 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் இருந்தால் தான் உங்களால் வந்து ஈஸியாக அன்மோல்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு நைஃப் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சைடில் லைட்டாக இலக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சின்ன சர்விங் பிளேட்டில் நம்ம டக்குன்னு இன்வைட் பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் விழும் சம்டைம்ஸ் விழாது. அதுக்கு தக்கன பார்த்துட்டு ஓகே. ஸோ இதில் வந்து மேலே பிளாக் கலரில் என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பீன். ஸோ நம்ம வெண்ணிலா பீன்லாம் போட்டோம் எசன்ஸுக்கு பதில். அதனால அது மேலே வந்து இந்த ஸ்பெக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ நம்மளோட கேரமல் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பண்ண போகிறோம். அதாவது ஆப்பிடைசர். ஸோ ஆப்பிடைசருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்காக தான் செஞ்சு காணிக்க போகிறேன். ஸோ இந்த பவுலில் வந்து திக்கான தயிர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து சர்ட்டன் ஸ்பைசஸ் வச்சுருக்கேன். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பவுடர், சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரகப்பொடி, சாட் மசாலா, சால்ட்டு, கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர். ஸோ அதை ஆட் பண்ணிடுங்க. சுகர் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். ஓகே அதுக்கப்புறம் இதோட மெயின் அந்த பன்னீர் டிக்காவோட மெயின் ஃப்ளேவரிங் கொஞ்சம் கசூரி மெத்தி. ஓகே ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுதான் நம்மளோட டிக்கா மேரினேஷன்.
ஸோ நான் வந்து ஆயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில். ஓகே என்னடா வேணும் இந்த வரேன். ஸோ நம்மளோட மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே வா வா தாரா. ஸோ இப்போ வந்து இந்த மேரினேஷன் இதில் பன்னீர் வந்து போட போகிறேன். ஸோ பன்னீரை வந்து நான் கொஞ்சம் பெரிய பெரிய கியூப்ஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி மேரினேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ ஓவர் நைட் கூட நீங்கள் மேரினேட் பண்ணலாம், பட் பன்னீர் வந்து அந்தளவுக்கு மேரினேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு 30 நிமிஷம் மேரினேட் பண்ண சொல்லுவேன், அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பன்னீர் மேரினேட் ஆன பன்னீர் டிக்காவை ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஸ்கியூவரில் வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஸ்கியூவர் பண்ணுவேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து எல்லா பக்கமும் திருப்பி போட்டு அப்போ குக் பண்ணுவோம். ஸ்கியூவரில் பண்ணோன்னா அப்படி பண்ண முடியாது, அதனால் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றியிருக்கேன். இதில் நம்ம மேரினேட் கட் பண்ணி மேரினேட் பண்ணியிருக்கிற பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிடுங்க. ஸோ சேம் மேரினேஷன்லேயே நான் கொஞ்சம் கேப்சிகம் ஆனியன் எல்லாத்தையும் கோட் பண்ணி அதையும் வச்சிட போகிறேன். ஸோ அதுவும் கொஞ்சம் க்ரில் ஆகட்டும் நல்லா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கியூர் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதை நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் திருப்பி போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மெயின் கோர்ஸுக்கு ஒரு இட்டாலியன் அமெரிக்கன் டிஷ் பண்ண போகிறோம். இது வந்து சிக்கன் பார்மசான் அப்படின்னு, சிக்கன் பார்மசான் பார்மிஜியாவோ அப்படி சொல்லுவாங்க. எனக்கு ஆக்சுவலி ப்ரொனவுன்சேஷன் ஒழுங்காக தெரியல, பட் நான் சிக்கன் பார்மசான் சொல்லுவேன். ஸோ இது என்னென்னா வந்து சிக்கனை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலே ஒரு டொமேட்டோ சாஸ் எல்லாம் ஊற்றி மொசரலா சீஸ் போட்டு பேக் பண்ணி எடுப்போம். இது வந்து ஸ்பெகதி கூட பாஸ்தா கூட சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதில் இப்போ சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஆலிவ் ஆயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க. இந்த சாஸ் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்லிக். ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கும்போதே நான் கார்லிக் போட்டுட்டேன். அப்போ தான் வந்து அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து அந்த ஆயிலில் இன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ கார்லிக் வந்து ஓரளவுக்கு சிஸ்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரௌன் ஆக வேணாம், கொஞ்சம் சாட்டே ஆகட்டும். ஸோ இது சாஃப்ட் ஆகிறது வேண்டி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ ஆனியன் வதக்கும் போது சால்ட்டு போட்டிங்கன்னா அது வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகும், ப்ரௌன் ஆகாது அதனால். ஸோ இது வந்து ஒரு 30 seconds சாட்டே ஆகட்டும் ஆயிலில். ஸோ இப்போ வந்து நம்ம ஆனியன் வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் தக்காளி அரைச்சது வந்து பியூரே, தக்காளி டொமேட்டோ பியூரே இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஆட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா சாஸ். நானே பண்ண ஹோம்மேட் பாஸ்தா சாஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வந்து தக்காளி அரைச்சது ஒரு 3 தக்காளி இல்லை 4 தக்காளி நல்லா அரைச்சி அதை போட்டுக்கோங்க. ஓகே ஸோ இதில் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு. ஸோ ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்கள் இஷ்டம்தான் எவ்வளவோ அவ்வளவு. அதுக்கப்புறம் பார்ஸ்லே, ட்ரைடு பார்ஸ்லே. ஸோ உங்ககிட்ட சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு ஹர்ப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஸோ பேசில் இல்லைனா ஆரிகானோ அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த 3 தான் மெயினாக ஆட் பண்ணுவோம். ஹர்ப்ஸ்னு பார்த்தா பார்ஸ்லேயும் பேசிலும் தான். நீங்கள் ஆரிகானோ வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்ஸ்லே இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. கடைசி வந்து பொடிசாக கட் பண்ண பார்ஸ்லேயோ ஃப்ரெஷ் பார்ஸ்லே கிடச்சினா அதுவோ, இல்லைன்னா கொஞ்சம் க்ரீனுக்கு வந்து இந்த கொத்தமல்லி கீரையோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆட் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் இன்னும் உப்பு போடல, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தேவைக்கு தக்க சால்ட்டு, ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டேன். ஓகே அண்ட் பெப்பர், பெப்பர் மறந்துடக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக க்ரௌண்ட் பண்ண பெப்பர். ஓகே ஸோ இப்போ வந்து ஒரு மூடி எடுத்து மூடிட போகிறேன். இந்த அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்குது, ஒரு 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து இதுக்கு ஃபைனல் கார்னிஷிங்க்கு நான் பேசல் லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது எங்கள் கார்டனில் உள்ள பேசல் லீவ்ஸ். ஸோ பேசல் லீவ்ஸை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா லீவ்ஸையும் எடுத்துக்கோங்க, அதை இப்படி நல்லா ஸ்டாக் பண்ணிக்கோங்க.
பெரிய பெரிய லீஃபாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஸ்டாக் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு அப்படி ஷிஃபனாட், இதுக்கு பேர் தான் வந்து ஷிஃபனாட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம சாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 minutes ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் செம்மையாக வந்து கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ் பேசில் லீவ்ஸை போட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ அந்த பேசில் போட்டோடனே ஒரு வாசனை வரும். ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கனை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அசம்பிள் பண்ணும்போது என்ன பண்ணணும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து சிக்கன் பார்மசான் பண்ணுறதுக்கான ஸ்டேஷன் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் காணிக்கிறேன். ஸோ 2 சிக்கன் பிரஸ்ட்டு போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னோட மீட் ஹேமர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி சிக்கன் பிரஸ்டோடையும் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து இதை வச்சு நல்லா பேஷ் பண்ணோன்னா உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும், ஜூஸியாக வரும் சிக்கன். அதுக்கப்புறம் ஒரு எக்கு உடச்சி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். இன்னொரு இதில் பிரெட் க்ரம்ஸ், நல்ல ஒரு 3-4 ஸ்லைஸ் பிரெட்டை வந்து மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு காணிக்கிறேன். இந்த சிக்கனில் வந்து சீசனிங் வந்து கொஞ்சம் வந்து சப்போட்லே சில்லி பவுடர் நான் வச்சுருக்கேன். நீங்கள் ரெகுலர் சில்லி பவுடர் இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். பார்ஸ்லே, பெப்பர், சால்ட், இதுதான் வந்து இந்த சிக்கனுக்கான சீசனிங். நீங்கள் எந்த சீசனிங் வேணாலும் போட்டுக்கலாம், கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், எதுனாலும். ஓகே, ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமில் நான் பிரெட் க்ரம்ஸையும் லைட்டாக சீசனிங் பண்ணிட போகிறேன். சால்ட்டு, பெப்பர் வேணால் போட்டுக்கலாம், பட் எனக்கு மெயினாக சால்ட்டு தேவைதில்ல. ஓகே, அடுத்து எக்கை வந்து லைட்டாக பேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நம்ம இந்த சிக்கனை வந்து அந்த எக்கில் கோட் பண்ணி தான் அதில் பண்ண போகிறோம். அதனால 2 சிக்கன் பிரஸ்ட்டுக்கு ஒரு எக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து என்னென்னா, நம்ம பேக் பண்ணுறதுக்கான பேக்கிங் டிஷ், இதில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். ஓகே ஓகே, ஸோ இப்போ பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சிக்கனை ரெடி பண்ணிடலாம். இந்த ஃபைன் இதை வச்சு நல்ல ஈவனாக ஃப்ளாட் பண்ணிடுங்க. சிக்கனை வந்து நல்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ரெண்டு சைடும் தூவி ஸோ சிக்கன் கோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸில் இது பண்ணிடலாம். ஸோ சிக்கன் எடுத்து எக்கில் டிப் பண்ணும், அடுத்து பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி வச்சிட போகிறோம், அவ்வளோதான். ஸோ ரெண்டு சைடும் ஒரு கோட். இதே மாதிரி அடுத்த பீஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு பேனில் வந்து ஆயில், லைட்டாக ஷேலோ ஃப்ரை தான், அதனால கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே கோட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் வந்து ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எப்படியும் நம்ம அவனில் வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ணுவோம். அவனில் வச்சு மேலே சாஸ் எல்லாம் ஊற்றி பேக் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம கிறிஸ்பி ஆக்க போகிறோம். ஸோ ஒரு சைடு வந்து ஒரு 3-4 minutes மீடியம் ஹை ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். கீழே கோல்டன் ஆனால் ஃப்ளிப் பண்ணி திருப்பி குக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம், நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ அடுத்த பக்கமும் ஒரு 3 minutes ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த சாஸில் பேஸில் வந்து ஒரு லேயர் விட்டுக்கோங்க. ஸோ இந்த நான் வந்து ஒரு ஹாஃப் சாஸ் வந்து கீழே விடுவேன். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன், இது ஃப்ரைட் சிக்கனை இந்த சாஸ்க்கு மேலே வச்சுருங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் சாஸ் வந்து பேலன்ஸ் வச்சுருக்கேன். எதுக்குன்னா ஸ்பெகதி வச்சுருக்கேன், அதில் வந்து டாஸ் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ இப்போ இதுக்கு மேலே சீஸ் ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ மாசரலா சீஸ் தான், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் அவனில் வச்சு 180 டிகிரி செல்சியஸ் அவனில் ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் குக் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்பெகதி, நம்ம நார்மலாக சால்ட் போட்டு குக் பண்ணுவோம்ல, ஸோ அதை வந்து இந்த லெஃப்ட் ஓவர் சாஸில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சாஸ் தேவைன்னு இல்லை, ஏன்னா இதுக்கு மேலே நம்ம அந்த சிக்கன் பார்மசான் வச்சு சாப்பிடுவோம், அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி தான் இதை கோட் பண்ணுறேன். இதை நல்லா கோட் பண்ணுங்க. உங்களுக்கு சாஸியாக வேணும் அப்படின்னா கூட வந்து சாஸில் கூட சர்வ் டாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ரொமான்டிக்காட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷல் டின்னர் செட் பண்ணுறதுனால நான் வந்து இந்த ரோஸ் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இது வந்து என்னென்னா இந்த மில்க் ஜார்னு ஒன்று தெரியுமா, இதில் மூடி வச்சு ஸ்ட்ரா வச்சு கிடைக்கும், நீங்கள் எந்த வாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்குள்ளே தான் இந்த ரோஸை வைக்க போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஓகே, நல்லாக்கா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து செட் பண்ணிடலாம், சர்வ் பண்ணிடலாம், நம்மளோட 3-course டின்னரை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சிக்கன் பார்மசான் சூப்பராக கிராட்டன் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஃபுட்டு வந்து நல்லா ப்ரெசன்டபிளாட்டு பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னா ஒயிட் டின்னர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது ஒரு சின்ன டிப்பு. ஸோ இப்போ நம்ம பாஸ்தா வந்து டாஸ் இது சாஸில் வந்து கோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுங்க. ஸோ ஸ்பெகதி வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சர்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த டாங்ஸ் மாதிரி ஒரு இதை வச்சு எடுத்து இதில் பிளேட் பண்ணும்போது ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து பிளேட் பண்ணுங்கள். அப்போ வந்து அது கொஞ்சம் மவுண்டடாக அப்படி சர்வ் ஆகும். சும்மா அப்படி போடுறதுக்கு இப்படி பிளேட் பண்ணிங்கன்னா அந்த பிளேட்டிங்கே வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இப்படி ட்விஸ்ட் பண்ணி பிளேட். ஓகே, ட்விஸ்ட் பண்ணி பிளேட். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட கிராட்டினேட்டட் சீஸி பார்மசான் அதை ஒன்று டாப்பில் வைக்கலாம் இல்லைன்னா சைடில் வைக்கலாம். நான் எதில் வைக்க, டாப்லேயே வைப்போம். ஓகே, ஸோ என்ன இருக்குல்ல இந்த சாஸு, இந்த பேஸில் இருக்கிற சாஸை ஜஸ்ட் சைடில் விடுறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாஸ் வேணுனாலும் அந்த ஸ்பெகதி மேலே சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபைனலாக என்னது, நம்ம கட் பண்ணி வச்சோம்ல பேசில், அதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சேன், அதை வந்து மேலே வந்து டாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது நம்மளோட மெயின் கோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து நான் அந்த பன்னீர் எல்லாத்தையும் டிக்காக பண்ணேன்ல, அது எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி ஸ்கியூவரில் வச்சுட்டேன். ஸோ ஆனியன் கேப்சிகம் எல்லாத்தையும் வந்து மாறி மாறி ஸ்கியூ பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு 3 ஸ்கியூவர்ஸ் கிடச்சிச்சு. இது நம்மளோட ஆப்பிடைசர். டெசர்ட்டு இங்கே வா, டெசர்ட் இங்கே பாருங்கள், நம்மளோட கேரமல் கஸ்டர்ட். அதுக்கப்புறம் ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறேன், இது வந்து ஒரு பொமிகிரானட் ஃபிஸி ட்ரிங்க் மாதிரி ரொம்ப ஈஸி. அது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு காணிக்க போகிறது வந்து ஒரு பொமிகிரானட் ட்ரிங்க் காணிக்கிறேன். இது இங்கே பொமிகிரானட் ஜூஸ்க்கு பதில் கிரான்பெரி ஜூஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு ஒயின் கிளாஸ் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு வேண்டி. ஸோ இதில் வந்து பேஸில் வந்து நான் வந்து பொமிகிரானட் கேர்னல்ஸ் இருக்குல்ல, நம்ம பொமிகிரானட்டோட விதை மாதுளை விதையை வந்து பேஸில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மாதுளை ஜூஸ், நீங்கள் நான் வந்து இது பிங்க் கலரில் இருக்கணுங்கிறதுக்காக மாதுளை ஜூஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி என்னோடய சாய்ஸ் வந்து கிரான்பெரி, ஏன்னா கிரான்பெரி ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு முக்காவாசி விடுறேன் நான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சோடா, ஒன்று 7-Up இல்லைன்னா பிளெயின் சோடா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு சோடா கொஞ்சம் அந்த ஃபிஸி ஆக்ஷனுக்கு வேண்டி, அந்த பபுள்ஸ் வர்றதுக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பொமிகிரானட் ஃபிஸி ட்ரிங்க். ஓகே, இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சர்விங் பண்ணிடலாம். நான் ஜஸ்ட் ஒரு கைடு மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செஞ்ச இந்த பாட்டில் ரோஸ் இருக்குல்ல, அதை வச்சிடலாம். அடுத்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கோர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பன்னீர் டிக்கா. அடுத்து நம்மளோட மெயின் கோர்ஸ் நம்மளோட சிக்கன் பார்மசான். ஓகே, நம்மளோட டெசர்ட் கேரமல் கஸ்டர்ட். அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரிங்க் பொமிகிரானட் ஃபிஸ். ஓகே, அப்புறம் கட்லரி வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட வேலண்டைன்ஸ் டே ரொமான்டிக் டின்னர் ரெடி ஆயிடுச்சு. சதீஷ் அதே சாப்பிடுவோம். ஓகே, ஸோ உங்க வீட்லயும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஐடியா ஆக்சுவலி எனக்கு வந்து கொடுத்தது இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ரொமான்டிக் டின்னர் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ உடனே ஓகே, இது நல்ல ஐடியாவாக இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நம்ம இது வீட்லேயே பண்ணக்கூடிய ஈஸி ரெசிபீஸ் தான். ஸோ ஆனால் வந்து இந்த ரெசிபீஸ் வந்து கிட்டத்தட்ட 5-star ஹோட்டல் ஸ்டைலு, பட் வீட்லேயே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு யாருக்கு வேணாலும் இந்த ஸ்பெஷல் டின்னர் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சார் இருக்கும் அட்வான்ஸ் வேலண்டைன்ஸ் டே விஷஸ் அண்ட் ஐ லவ் யூ ஆல். எல்லோரும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.